வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே திருமலை தேவஸ்தானம் வெளியிட்டிருக்க கூடிய முக்கியமான லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்கள் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஆகட்டும் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஆகட்டும் ரூ புக்கிங் எல்லாத்துலயுமே இந்த புரோக்கர்களோட தலையீடு ரொம்பவே அதிகமா இருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து இந்த புரோக்கர்ஸ் மூலமாகவும் டிடிடியோட ஒரு சில ஊழியர்களோட ஒத்துழைப்புல நடந்த மிகப்பெரிய விஷயத்த வந்து டிடிடியோடயோ வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது போன்ற டீடைலான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டண்டா வரக்கூடிய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லா வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இருக்கும் ரெகுலராக தேவையானவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம் நேத்து திருமலையில தமிழக யூடியூபரோட ஒரு வைரலான வீடியோ அதாவது பிராங்க் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து பக்தர்களோட இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை வந்து புண்படுத்தக்கூடிய வகையில இருக்குன்னு சொல்லி டிடிடி வந்து அபிஷியலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதை பத்தி நம்ம நேத்தே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அது ஜஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம் திருமலைக்கு ஸ்ரீவாரி தரிசன வரிசையில வந்து பக்தர்கள் போறும்போது பக்தர்களோட உணர்வுகளை புண்படுத்தும் வகையில தமிழ் யூடியூபர்ஸ் சிலரால் எடுக்கப்பட்ட பிராங்க் வீடியோ வந்து இழிவான செயல் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நாராயணகிரி ஷெட்ல வரைக்கும் வந்து நம்ம வந்து மொபைல் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் வைகுண்டம் கியூல போகும்போது நம்ம மொபைல்ஸ் எல்லாம் டெபாசிட் கவுண்டர்ல கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாராயணகிரி வரிசையில நம்ம போகும்போதே ஒரு ஷெட்ல நிறைய பக்தர்கள் கண்டிப்பா நேரடி சர்வதர்ஷனத்துல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு கேட்டை ஓப்பன் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட் அதே மாதிரி லைன்ல போயிட்டு சாமி பார்ப்போம் இதுதான் இப்போதைக்கு அங்க இருக்க ப்ரொசீஜரா இருக்கு அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து கோவிந்தா கோவிந்தா டிடிடி எம்ப்ளாயி மாதிரி ஓபன் பண்ற மாதிரி தான் ஒரு பிராங்க் வந்து இது வந்து ஒரு சாமி தரிசனம் இடத்துல இந்த மாதிரி செயல்கள் ரொம்பவே இழிவானதுதான் சோ இந்த மாதிரி செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க திருமலைக்கு தரிசனம் போற ஒவ்வொரு பக்தருமே மணிக்கணக்குல சில பேர் வந்து நேரடி சர்வதர்சனத்துல குழந்தைங்களோட ரொம்ப சிரமப்பட்டு காத்திருக்கிறது அந்த ஒரு நொடி அவரை நம்ம பார்த்து அவரோட முகத்தை பார்க்க முடியல அந்த ஒரு நொடி அவரை பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுரணும் அவரை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்துல நம்ம சொல்லிக்கிட்டே அங்க வந்து நிறைய பேர் வெயிட் பண்றது டெய்லியும் தர்ஷன் போறவங்க அவங்களோட எண்ணங்கள் எதுவும் எல்லாமே அதுவாதான் இருக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்துல அவங்களோட உணர்வுகளை புண்படுத்தாம இந்த மாதிரி விஷயங்களை செய்யாம இருக்கிறது பெரிய அளவுல ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது வந்து இன்னைக்கு ஒரு வந்து முக்கியமான ஒரு சில இடங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு அது எந்த இடம் அப்படின்னா நம்ம போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் நிறைய பேர் நிறைய திங்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து நம்ம நிறைய எல்லாம் போயிட்டு வாங்குவோம் அங்கெல்லாம் பார்த்தா ரேட் எல்லாம் வந்து தான் இருக்கும் ஸோ என்ன மாதிரியே வந்து அங்கெல்லாம் விற்கிறாங்க சோ அதோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அதை பத்தினா ஒரு டீட்டெயிலான ப்ரெஸ்ட்லீஸும் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமலையில் உள்ள வராக சுவாமி ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் பிரதான வணிக வளாகத்தில் உள்ள கடைகளில் அதிகாரிகளோட டிடிடியோட ஈயோ வந்து இன்னைக்கு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காரு இதன் ஒரு பகுதியாக கடைகளின் உரிமம் மற்றும் அது தொடர்பான சான்றிதழ்கள் ஆய்வு செய்யப்பட்டன வணிக வளாக வராண்டாவில் பக்தர்களின் நடமாட்டத்துக்கு கடும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பொருட்களை பதுக்கி வைத்துள்ள கடைக்காரர்கள் வணிக வளாகத்தை சுற்றியுள்ள அனுமதியற்ற கடைகள் வியாபாரிகள் ஆகியோரை வந்து எச்சரிக்கை இருக்கதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு அப்போது பேசிய ஈயோ வந்து பக்தர்கள் நடமாட முடியாதபடி கடைக்காரர்கள் பொருட்களை வைத்து அது மட்டுமின்றி பக்தர்கள் ரம்யமான சூழலில் ஷாப்பிங் செய்யும் வகையில வணிக வளாகத்தை வடிவமைக்கையும் திட்டமிட்டிருக்கதாகவும் வந்து சொல்லிருக்காரு அனுமதியின்றி கடை மற்றும் வியாபாரிகள் உரிமங்களை வந்து சரிபார்த்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து இன்னைக்கு நடந்த இன்ஸ்பெக்ஷன் சோ அதை பத்தின டீடைலான ஒரு பிரஸ் ரிலீஸுமே கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நேத்து ஜபாலி டெம்பிள் இருக்கு இல்லையா ஸோ பாபநாசம் செல்ற வழியில இருக்கக்கூடிய ஜபாலி ஆஞ்சநேயர் கோயில வந்து நேத்து வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அதை பத்தின நான் ஒரு வீடியோ நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இது வந்து பாலிமர் நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா பக்தர்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க நடந்து போறப்போ மரத்துல இருந்து ஒரு காஞ்ச பெரிய ஒரு மரக்கிளை வந்து அவங்களோட தலையில விழுந்து அவங்க படுகாயம் அடைஞ்சு திருமலையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க வந்து சிகிச்சையில இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் தரிசனம் போறவங்க கொஞ்சம் சேஃபா போங்க அதே மாதிரி குழந்தைகளையும் கொஞ்சம் சேஃபா கூப்பிட்டு போங்க அந்த டைம்ல அந்த மரம் விழும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் கீழ்திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி கோவில பெரிய மரம் வந்து உடைஞ்சி விழுந்ததுல ஒருத்தர் வந்து உயிரிழந்தாங்க ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல நடக்குது முடிஞ்ச வரைக்கும் சேஃபா போயிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ஒரே மொபைல் நம்பர்ல ஏகப்பட்ட ஆர்ஜித சேவா டிக்கெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதிவு செய்யப்பட்டத டிடிடியோட ஐடி துறை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கலாம் இது வந்து டிடிடியோட இ மற்றும் அங்க இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தர்ஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கோல்மால் அப்படின்னு சொல்லி அந்த ஹெடிங் வந்து அந்த நியூஸ்ல கொடுத்திருந்தாங்க ஒரே தொலைபேசி எண்ணில் ஆயிரக்கணக்கான டிக்கெட்டுகளை பதிவு செய்திருந்ததாகவும் இதுல சொல்லப்பட்டிருக்கு திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்யறதுக்கு ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகளை அதிகமா வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தரிசன டிக்கெட்டுகளில் அதிக அளவு முறைகேடுகள் நடந்துள்ளதை டிடிடியோட வந்து கண்டுபிடிச்சிருக்காரு திருமலை ஸ்ரீவாரி சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கு ஒரே போன் எண்ணில் அதிக டிக்கெட்டுகள் கிடைப்பது டிடிடியோ வந்து ஐடி துறை ஊழியர்கள் வந்து கண்காணிப்புல வந்து பரபரப்பாக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகள் நூறு தொலைபேசி எண்களுடன் எடுக்கப்பட்டு பின்னர் மற்றவர்களுக்கு விற்கப்பட்டதாக அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு வந்து ஒரே தொலைபேசி எண்ணில் முப்பத்தி நாலு முறை தரிசன டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க டிடிடியோட ஈயோ வந்து ஐடி ஊழியர்களோட கண்காணிப்பில் இந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் ஆன்லைன்ல தனது தொலைபேசி எண்ணை கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது முறை ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தது தெரிய வந்தது ஆச்சரியமாக வாங்க தெரிவிச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கில் ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளை ஒருவர் முன்பதிவு செய்வது சாதாரண விஷயம் இல்லை என்றும் டிடிடி ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் அவ்வாறு செய்ய முடியாது என்றும் அதே டிடிடியின் சில ஊழியர்கள் வந்து சொல்லியிருக்கிறதாவும் இதுல சொல்லியிருக்காங்க டிடிடி ஊழியர்களுக்கு சிலருக்கு பயனளிக்கும் வகையில் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகள் வேறு ஒரு தொலைபேசி எண்ணில் நாற்பத்தி மூன்று முறை முன்பதிவு செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது எட்நூத்தி ஏழு அறைகள் ஒரே நேரத்தில் மற்றொரு தொலைபேசி எண்ணுடன் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிகாரிகளோட கண்காணிப்பில் தெரிய வந்திருக்கு ஒரு ஆண்டில் ஒரு எட்நூத்தி ஏழு முறை திருமலை தரிசனம் செய்வது எப்படி சாத்தியம் என அதிகாரிகளுக்கு இது வந்து ஒரு வியப்படையிற ஒரு விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துல எட்நூத்தி ஏழு முறை வந்து ரூம் வந்து புக் பண்ணிருக்காங்க சோ இது வந்து சாதாரணமா ஒரு வரக்கூடிய பக்தரால செய்யக்கூடிய ஒரு விஷயமே இல்லைன்றதுதான் இதுல இருக்க வியப்பான ஒரு விஷயம் அதே போல ஒரு நாளைக்கு இரண்டு முறை அறைகள் முன்பதிவு செய்தாலும் ஒரு வருடத்தில் எட்நூ எட்நூத்தி ஏழு அறைகள் முன்பதிவு செய்வது சாத்தியமில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் ஒரே தொலைபேசி எண்ணில் ஒரு நபர் அப்படி அறைகள் முன்பதிவு செய்தார் நூற்று கணக்கான அறைகள் ஒற்றை அறைக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதும் ஒரே தொலைபேசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட அறைகள் கடந்த ஆண்டு புரோக்கர்களின் கைகளில் விற்கப்பட்டதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் அதிக அளவில் அந்த நபர்களின் போன் எண்கள் பெயர் மற்றும் விவரங்கள் அனைத்தையும் சேகரித்த டிடிடியோட இயோ தற்போது அனைத்து தகவல்களையும் வெளியே இழுத்து விரைவில் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிப்பதாகவும் தயாரா இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க முன்னாடி இருந்த ஆட்சி கூட சேர்ந்து சில டிடிடியோட ஊழியர்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட பேரை சொல்லி இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகள் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாரி பக்தர்கள் சொல்றதாவும் இதில் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்தனால என்னவோ நிறைய பேர்த்துக்கு சாதாரண பக்தர்களுக்கு ரூம் கிடைக்கிறதே இல்லை ஏன்னா ரூம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய எரர் வரும் தர்ஷன் டிக்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் காமன் பீப்புள் புக் பண்ணும்போது கண்டிப்பாக சர்வரில் நிறைய எரர் ஃபேஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது ஆனால் ஒன் செகண்ட் வித்தின் செகண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து புக் பண்ணி நிறைய ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க இன்னமுமே ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சன் நியூஸ்ல எடுத்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுல என்ன அப்படின்னா அதில் போட்டிருந்த கமெண்ட் தான் முக்கியமான விஷயம் அதுல வந்து ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் நம்பர் வந்து ஆன்லைன்ல இருக்கு அதுக்கு கால் பண்ணோம் அப்படின்னா மூணாயிரம் ரூபா குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல வந்து ஷேர் பண்ணிருப்போம் இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல கிடைக்கிற நம்பர்ஸ் எடுத்து கால் பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க ஃபேக் தான் சில பேர் ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா வந்து நிறைய பேர் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏமாத்துறதுல தான் இருப்பாங்க அதனால இந்த ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் அதே மாதிரி டிடி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் டைரெக்டா யாரும் புக் பண்ணி தர முடியாது நம்ம புக் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஒன்னு டிடிடியோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம நூறுபா ரூம் அதே மாதிரி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூம் வந்து புக் பண்ணணும் அப்படி இல்லைனா டைரெக்டா போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல புக் பண்ணீங்கன்னா தான் அவங்க தான் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மூலமா நம்ம புக் பண்றது முழுக்க முழுக்க ஃபேக் தான் யாரும் நம்பி ஏமாறாதீங்க அண்ட் கடைசியா இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் பாக்கலாங்க நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க நேரடி சர்வதர்ஷனம் ஃபுல்லாவே வந்து கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆகி வெளியிலையும் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லேட்டஸ்டா ஒரு வீடியோ கூட குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் அது இன்னைக்கு மூன்று மணிக்கு மேல எடுத்த வீடியோ வெளியிலையும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரடி சர்வதர்ஷனம் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஆகுது எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு நாலுலேருந்து இருந்து ஏழு மணி நேரமும் முன்னூறு தரிசனத்துக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஸோ இதுதான் இன்னைக்கான தரிசனோட அப்டேட்டா இருக்கு க்ரௌட் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த வீடியோ தான் அது உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் வெளியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்களோட எண்ணிக்கை நேரடி சர்வதர்ஷனத்துல அதிகமா இருக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க ஸ்ரீவாரி மட்டும் இல்லை காலையில ஆறு மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாலும் சனி ஞாயிறு ரொம்பவே க்ரௌட் அதிகமா இருக்கும் விடிய காலையில ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் கூட சீக்கிரம் ரீச் ஆக முடிஞ்சால் ரீச் ஆகி அங்கே வந்து வெயிட் பண்றாங்க ஸோ இதுதான் இன்றைக்கான கரண்ட்டாக ஸ்டேட்டஸாக இருக்குது அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ